साधारण मकल पगति तमिलना साधारण मकल पगति अब पव कटपा मिपे विषय अम्मा विपड़को ऊड़क वाईल पत्रिक वाईलिय वाईल मेल कड़पिड़ विलियो இன்றைக்கு நாள்தோறும் ஊடகத்தின் வாயிலாக இந்த நோய் எப்படி தாக்கின்றது, தாக்கப்பட்டால் நீங்கள் எப்படி பாதிப்பீர்கள் என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக தெள்ளத் தெளிவாக தினந்தோறும் இங்கே இருக்கின்ற ஊடகத்தின் வாயிலாக தான் நாங்கள் தெரிவிச்சிட்டுகிறோம். ஆனால் மக்கள் கடைபிடிப்பதை புறக்கணிக்கிறார்கள். அதுதான் வேதனையாக இருக்கின்றது. நான் வரும்போது கூட பார்த்தேன், ஒருத்தர் பெரும்பாலானவர் மாஸ்க் இந்த மாஸ்க் கடவே இல்லை, முகக்கவசம் அணியவே இல்லை. ஏன்னா இந்த நோயினுடைய வீரியத்தை மக்கள் புரிஞ்சிக்கல. நமக்கு எங்கே வந்துட போகுது அப்படி தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். ஆனால் வந்துட்டால் அதனுடைய சிரமம் என்ன என்பதை நாங்கள் வெளிப்படையாக ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் காட்டணும். ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் எவ்வளோ சிரமப்படுவார்கள் என்று தத்துருவமாக இந்த குறும்படம் எடுத்து ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டோம். அதை கூட மக்கள் பார்த்தாங்க, ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. இதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுக்கு ஒரே மருந்து ஒவ்வொருவரும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். வெளியிலே செல்கின்ற அனைவரும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். பொருட்களை வாங்குகிற பொழுது இடைவெளி விட்டு நிற்கிற பொருளை வாங்கி செல்ல வேண்டும். தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். வெளியிலே சென்று வீடு திரும்பியவுடன் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். ஏதாவது வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு நோய் அறிகுறி தென்பட்டால், இருமல் வந்தாலோ தொண்டை வலி ஏற்பட்டாலோ சளி வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்தது. இதையெல்லாம் கடைபிடிச்சா இந்த தொற்றிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த சாலையெல்லாம் எப்படி எடுத்தாங்க சொல்லுங்க, நீங்க பத்திரிகையால் ஊடகங்கள் இதுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த சாலைகள் எல்லாம் நிலத்தெடுத்து தான் சாலையை அமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய தேவைக்கேற்ப நிலத்தை கையப்படுத்தி தான் சாலை அமைக்கிறோம். அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அப்ப டி ஆர் பாலு அவர்கள் மத்திய தரவழி போக்குத்துறை அமைச்சராக இருந்தார். சுமார் 796 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைச்சாங்க இந்திய தேசிய நெடுஞ்சாலையத்தின் மூலமாக. அப்போ எல்லாம் கையப்படுத்தி செஞ்சாங்க. அன்றைய போக்குவரத்துக்கு தக்கவாறு நிலத்தை கையப்படுத்தினாங்க. இன்றைக்கு போக்குவரத்து அதிகமாகி போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250% அதிகரிச்சிருக்குது. அப்படி 250% அதிகரிக்கின்ற பொழுது அதற்கு தேவையான சாலைகளை மத்திய அரசு செய்து கொடுப்பதற்கு தான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய திட்டம், மாநில அரசுடைய திட்டம் அல்ல. அதற்கு நம்ம உதவி தான் செய்கிறோம். ஏன்னா நம்முடைய சேலம் மாவட்டம், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கொச்சி வரைக்கும் இந்த சாலை வழியாக போகிறாங்க. அதுபோல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம், கரூர், மதுரை, திருச்சி இப்படி எல்லாம் செல்கிறாங்க. இது ஏதோ சேலத்துக்கு மட்டும் வரதா கிடையாது. இந்த வழியாக பல்வேறு தொழிற்சாலையில் இருந்த மாவட்டங்களுக்கெல்லாம் செல்கிறாங்க. இன்றைக்கு எதிர்காலத்தில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்று நம்ம அத்தனை பேருமே நினைக்கிறோம். அப்படி தொழில் வளம் பெருகினா தான் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க முடியும். அப்படி தொழில் வளம் பெருக வேண்டும் என்று சொன்னால் உட்கட்டை பஸ், இதனால தான் இந்த தொற்று எளிதாக பரவுது. அவை இதை கட்டுப்படுத்துவதற்கு மாண்பு அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இதற்காக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்திருக்கிறோம். இதை கண்காணித்து ஒருங்கிணைப்பு செய்வதற்காக 2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். இன்றைய தினம் இப்போ 3000 கனடியிலிருந்து படிப்படியாக இன்றைய இரவுக்குள்ள 10,000 கனடி திறக்கப்பட்டு விடும். இது போய் தண்ணி 4-5 நாள் ஆகும் தண்ணி போய் சேர்றதுக்கு. தண்ணி சேர்ந்த உடனே இது உரிய காலத்தில் தான் திறக்கப்படும். இது ஒவ்வொரு வருஷமும் இன்றைக்கு ஆடி மாதம் திறக்க இருக்காங்க, அந்த காலகட்டத்தில் தான் திறக்கப்படும். ட்ரிங்கிங் வாட்டர் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடத்தில் அதுக்கு தேவையான நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசு அறிவுறுத்தப்படுகின்றது. எங்கே குடிநீர் பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அந்த பகுதிக்கு தேவையான குடிநீர் வழங்க வேண்டும் என்று அரசு ஆணையிட்டிருக்கின்றது. அப்படி எங்காவது குடிநீர் பிரச்சனை இருந்து சுட்டி காட்டினால் உடனடியாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பார்கள்.